எம்பி எலெக்ஷன் பார்க்கும்போது மோடி ஐயா ஒரு இம்பாக்ட் வந்து பயங்கரமா இருக்கும். அதனால மோடி ஐயா அவர்களுக்கு ஆப்போனண்டா யாரை நீங்க காட்ட போறீங்க அதை முதல்ல சொல்லுங்க. அத்தானி அவர்கள் பெரிய ரத யாத்திரை செஞ்சாங்க, அதுக்கப்புறமா தான் பிஜேபியோட இம்பாக்ட் எல்லா மாநிலத்திலயும் இருந்தது. சரி, இந்த ராமர் குழந்தை இந்த 2 வருஷமா அரசியல் இல்ல, 60 வருஷமா அரசியல் இருக்கு. சத்தீஸ்கர்ல இதுவரைக்கும் இருந்த ஒரு 5-7 MLA இருந்த இது பிஜேபி இப்ப இவ்வளவு பெரிய நம்பர்ஸ் வளர்ந்து வந்திருக்காங்க. ராஜ்யசபா பத்துக்கும் பிஜேபி பெரிய லேண்ட்ஸ்கேப் வின்னரா அங்க வின் பண்ண போறாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. எவ்வளவு பர்சன்ட் வின் பண்ணாங்க பாத்தீங்கன்னா 1% டிஃபரன்ஸ் தான் வின் பண்ணாங்க. ஏதோ பிஜேபிக்கோ காங்கிரஸ்க்கோ ஒரு 10% அப்படிலாம் கிடையாது. 1% ஓட்டு வித்தியாசம் தான் காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும். ராஜஸ்தான்ல டக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஒரு 1000-1500 ஓட் டிஃபரெண்ட்லயே சேர்க்கறதுலாம் இருக்கு. எம்எல்ஏ எலெக்ஷன் பாத்தீங்கன்னா 2000 ஓட் டிஃபரெண்ட்ல சேர்க்கிறது வந்து ஒரு எப்படி இருந்தாலும் 10-15 வந்துடும். 2% 3% இருக்க சமாஜ்வாதி பார்ட்டியை அரவணைத்திருக்கணும் காங்கிரஸ். அந்த இடத்துல காங்கிரஸ் தவறு பண்ணிச்சு, சமாஜ்வாதி இப்ப தனியா நிக்குது. அவங்க எல்லாமே இண்டோர் சிட்டியை ஒரு 300 உதாரணமா வச்சுதான் ஒர்க் பண்றாங்க. சென்னை சிட்டியை வந்து நான் இண்டோர் சிட்டி மாதிரி எடுத்துட்டு வரணும்னு தான் சென்னை கார்பரேஷன் ஒர்க் பண்றாங்க. ஒரு பெரிய அரசன் எதிர்த்து இருக்க சிற்றரசு எல்லாம் ஒண்ணு செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெரிய அரசன் ஒரு பெரிய ஒரு குரலோ இல்ல பெரிய ஒரு வியூகத்தையோ அமைச்சிட்டேன்னு வைங்களேன், சிட்ரஸ் எல்லாம் கலைஞ்சு போயிடுவாங்க. ஐயோ நான் வரல. முத்தலக் வந்து உங்களுக்கு தெரியும், 3 வாட்டி தலக்குன்னு சொல்லிட்டா அது டிவர்ஸ்க்கு சம்மந்தம்னு பேசவே போயிடுவாங்க. அது இது ஆர்டிகல் 370 காஷ்மீராக இருக்கட்டும், முத்தலக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஆனால் அந்த எல்லாத்தையுமே கையில் எடுத்து ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு போராட்டமும் இல்லாமல் வெற்றி காணவர் நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவுக்கு கீழே இருந்த ஸ்ரீலங்காவில் பொருளாதார பிரச்சனை, மேலே இருக்க பாகிஸ்தான் பாருங்கள், அங்கேயும் பொருளாதார பிரச்சனை, பெட்ரோல் விலை உயர்ந்துச்சு, பால் விலை உயர்ந்துச்சு, எல்லாமே பார்த்தோம். அப்படியே மேலே இருக்க யுக்ரைன் ரஷ்யாவில் போர், அப்படியே ரைட் சைடில் இருக்க சைனாவில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொரோனா வேவ் வந்து எல்லா நாட்டிலுமே ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனால் இந்தியாவில் மட்டும் தான் ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருந்தது. அதே மாதிரி G20 பெரிய விஷயம் நீங்கள் சொல்லலாம், சுழற்சி முறையில் வரது தான் சொல்லலாம். சுழற்சி முறையில் வந்து 60 வருஷமாக வராத G20 இந்தியாவுக்கு வந்து மோடி ஐயா இருந்தபோது தான் வந்தது. அது நம்ம ஒத்துக்க முடியாது. நீங்கள் காஷ்மீரில் வந்து மக்கள் ஒத்துக்கலன்னு சொல்ல முடியாது. பாகிஸ்தான் கொடி அங்கே ஏற்றுறதும், இந்தியா கொடி ஏற்றினா நான் சுடுவேன்னு சொல்கிறதும், அங்கே அடிக்கடி துப்பாசி உணர்றதும், இதெல்லாமே அங்கே ஜம்மு காஷ்மீரில் இருந்தது. அது இந்தியாவில் இருக்க மக்கள் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. கிங்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மக்கள் கேள்வி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வலதுசாரி ஆதரவாளர் திரு ஓம் பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். 5 மாநில தேர்தல் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது, எப்படியோ ஒரு முடிஞ்சிருக்கு. எக்ஸிட் போல்ஸ் வந்திருக்கு. இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து சொல்கிறது என்ன? என்னதான் எக்ஸிட் போல்ஸ் வந்தாலுமே நிலவரம் வந்து நம்ம ரிசல்ட்டுக்கு அப்புறமா தான் பார்க்கணும். ஆனால் எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கு எக்ஸிட் போல்ஸ். உங்களோட பார்வை என்ன? கண்டிப்பாக எதிர்பார்த்த மாதிரி தான் வந்திருக்கு. என்ன நம்ம முன்னாடியே எலெக்ஷன் முன்னாடி என்ன தீர்மானம் பண்ணமோ அந்தளவுக்கு ரொம்ப மாறலை, அப்படி தான் வந்திருக்கு. இதில் பெரிய மாற்றம்னா சத்தீஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சத்தீஸ்கர்லேயே ஆரம்பிச்சிடலாம். சத்தீஸ்கர்னு பேர் சொன்னால் சத்தீஸ்கர்லேயே ஆரம்பிச்சிடலாம். சத்தீஸ்கர் பார்த்திங்கன்னா பூபேஷ், அவர் தான் ப்ரெசென்ட் சிஎம் இருக்கார், காங்கிரஸ் சிஎம். அவர் மேலே பார்த்திங்கன்னா ஊழல் புகார் இருக்குது. அவர் வீட்டுக்கே ரைடு போனாங்க, இடி ரைடு போனாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சத்தீஸ்கரில் பார்த்திங்கன்னா பிஜேபி போன வாட்டி வந்து 5-7 சீட்ஸ் தான் ஜெயிச்சு, ஒரு எம்எல்ஏ இருந்தாங்க, எதிர்கட்சி தான். ஆனால் ஒரு பெரும்பான்மை மிக்க எதிர்கட்சி நம்ம சொல்ல முடியாது பிஜேபி. இந்த வாட்டி எலெக்ஷன் முன்னாடி வந்து பிஜேபி வந்து சத்தீஸ்கரில் எவ்வளோ ஜெயிக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா 20 சீட் ஜெயிச்சா அது மேக்ஸிமம் அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அதை தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து சத்தீஸ்கரில் வந்து பிஜேபி வந்து ஒரு 20 சீட் ஜெயிச்சாலே அது பெரிய விஷயம் அப்படிதான் நினச்சிருந்தாங்க. ஆனால் நேற்றுக்கு நடந்த எக்ஸிட் போல் வழி பார்த்தீங்கன்னா 43 சீட்ஸாக ஜெயிப்புன்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அது 35 40 சீட்ஸ். நீங்கள் அந்த அதிருப்திக்கு காரணம் வந்து தற்போதைய முதல்வர் வீட்டில் ரைடு அப்படின்னு சொன்னீங்க. அது பாஜகவுக்கு எதிர்கட்சியாக இருக்கிற எல்லா மாநிலத்துலேயுமே இடி வந்து இந்த மாதிரியான ரைடு போகிறது வந்து வழக்கமாகவே ஆயிடுச்சுல்ல, மக்களுக்குன்னு ஒரு புரிதல் இருக்குல்ல. இப்போது முகாந்திரம் இருக்கோ இல்லையோ, முகாந்திரம் இருக்குது, இடி போகிறாங்க, அவங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்கன்னா ஓகே. ஆனால் தொடர்ச்சியாக வெறும் எதிர்கட்சிகள் இருக்கிற மாநிலம், அவங்க எதிர்கட்சிகளை மட்டுமே டார்கெட் பண்ணுறாங்கன்னும் போது மக்களோட புரிதல்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம அப்படி பார்க்க முடியாது. இடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக எல்லா வீட்டுக்கும் போயிட்டுருக்கு நம்ம சொல்ல முடியாது. இடியோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா யார் சொத்துக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்களோட கணக்கு அவங்க வீட்டில் ரைடு போகிறது அவங்க ஈடியோட வேலை. இது வந்து பாஜகவுக்கும் பொருந்தும் இல்லையா? அனைவருக்கும் பொருந்தும். ஏன் பாஜக கட்சிக்காரங்க வீட்டில் எங்கே முகாந்திரம் இருக்கோ அங்கே தான் போக முடியும் சரிங்களா? எங்கள் ஊழல் இருக்கோ அங்கே தான் போக முடியும். யார் வீட்டில் வந்து தன்னோட வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து அது வெளியில் அவுட்கமாக வெளில காட்டுறாங்க. ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வீடு கட்ட தமிழ்நாட்டில் இருக்கட்டும், ஒரு 30 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டதாக இருக்கட்டும், இதுமாதிரி அவுட்கமாக வெளில பிரேக் ஆகி வரும்போது தான் அவங்க மேலே வந்து ஈடி செக் பண்ண போகலாம் அப்படின்னு தான் போகிறாங்களே தவிர மிச்சப்படி வந்து குறிப்பிட கண்ணு கேட்ட மாதிரி இவர்கிட்ட போகலாம் அவர்கிட்ட போகலாம் அப்படிலாம் கிடையாது. சம்திங் ஒருத்தர் வந்து காலேஜ் வந்து இத்தனை ஃபண்டு வச்சிருக்காரு, இத்தனை ஃபண்ட்ஸ் அவங்ககிட்ட வருது, உள்ளே வந்து கணக்கே இல்லாமல் அவர்கிட்ட இவ்வளோ சொத்து சேர்துன்னும் போது அது இன்டெலிஜென்ட் மூலியமாக தெரிஞ்சு அவங்ககிட்ட மட்டும் ஈடி போகிறாங்க. ஈடியோட வேலையே மாற்றி மாற்றி ரொட்டேஷன் வைஸாக யார் யாரெல்லாம் அதிகமாக சொத்து சேர்த்து வச்சிருக்கோம் அவங்க வீடு போகிறது தான். அது அவங்களோட வேலை, தனிப்பட்ட வேலை, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களோட வேலையை அவங்க பார்க்குறாங்க. இதனால பூபேஷ் வர்மல் ஊழல் வழக்கு இருக்குது. ஊழல் இருக்கிறதுனால அங்கே இடத்துல ஆல்ரெடி ஒரு ஆன்டி இன்கமிசி இருக்குது. ஏன்னா 2 வாட்டி அவர் சிஎம் இருந்திருக்காரு, 2 வாட்டி சிஎம் இருந்தால் ஆன்டி இன்கமிசி இருக்குது. அது இல்லாமல் ராமன் சிங் அவரோட உழைப்பாங்க, பிஜேபியோட ராமன் சிங் அவர் தான் இப்போ அங்கே இருக்காரு.
அவரோட உழைப்பு வந்து அபாரிகரமாக இருக்குது, நம்ம நினச்சதோட அதிகமாக இருக்குது. அதனால தான் 20 சீட் தான் ஜெயிக்கும்னு நினச்சிட்டு இருந்த சத்தீஸ்கரில் இப்போ 40 சீட்டு கிட்ட வர வேண்டிய வெற்றி வாய்ப்பு அதிகமாக காங்கிரஸுக்கு தான் இருக்குன்னு சொல்லப்படுது இல்லையா? இது சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் சத்தீஸ்கர் அதான் நீங்களே சொல்கிறீங்களா, வாய்ப்பு அதிகமாக காங்கிரஸுக்கு தான் இருக்குது, வாய்ப்பு தான் இருக்குது. நம்ம வந்து மிச்சபடி வந்து தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா ஒரு டஃப் ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா, அதேமாரி ஒரு டஃப் ஃபைட் தான் சத்தீஸ்கர்லேயும் இருக்குது. அங்கே பிஜேபி தோத்துறோம் காங்கிரஸ் ஜெயிச்சிரும்னு நம்ம சொல்லவே முடியாது, ஒரு டஃப் நெக் டு நெக் ஃபைட் தான் இருக்குது. அதனால இங்கே வந்து மாற்றத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் மாதிரி 20 சீட்னு சொன்னாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த எக்ஸிட் போல 43 சீட்னு சொல்கிறாங்க. அங்கே பெரும்பான்மை நிரூபிக்க 46 சீட் இருந்தால் போதும், 90 சீட் மொத்தம் அங்கே எம்எல்ஏ, அங்கே 46 சீட் இருந்தால் போதும். ஸோ கிட்ட நெருங்கும் போது அதோட எக்ஸிட் போல் ஒரு மாதிரி இருந்தாலும் ரிசல்ட் வரும்போது அதோட தாக்கம் வேறு மாதிரி இருக்கலாம் சரிங்களா. அப்படியும் இல்லைனாலும் சத்தீஸ்கரில் இதுவரைக்கும் இருந்த ஒரு 5-7 MLA இருந்த இது பிஜேபி இப்போ இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் வளர்ந்து வந்திருக்காங்க. இதுவே ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய வளர்ச்சி தான். ஆனால் இது வந்து எதிர்கட்சியாக உட்கார போகிறாங்கன்னு நான் சொல்லவரில்ல, இதே பெரிய வளர்ச்சி தான். இந்த வளர்ச்சி முடிக்கிற அளவுக்கு அவங்க சிஎம்மாக சத்தீஸ்கரில் பிஜேபி வந்து சிஎம்மாக உட்கார அளவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சொல்ல முடியாது எக்ஸிட் போல் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வரும்போது 3ஆம் தேதி வரும்போது மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். சத்தீஸ்கர் பிஜேபிக்கு இருக்க மாரி தான் என்னோட நிலைப்பாடு. அதுதான் எக்ஸிட் போலில் வந்து ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேல் மாற்றம் தெரிஞ்சிருக்கு, அது கண்டிப்பாக ரிசல்ட் ரொம்ப இன்னும் பெரிய மாற்றமாக இருக்கும். ஓகே, சத்தீஸ்கரை விட்டுருவோம். மிசோரம் பற்றி நம்ம அதை ஸ்கிப் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே எப்பயுமே நேஷனல் ஃப்ரண்ட் தான் அங்கே எம்என்எஃப் தான் மற்றபடி இப்போ ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா நிலவரம் அங்கே ஒரு கட்சி எந்த கட்சி இப்போ ஆட்சியில் இருக்கோ அடுத்த வாட்டி அவங்க வராத சூழல் தான் ஒரு 30 வருஷமாக போயிட்டு இருக்கு இப்போ வந்து. ஆனால் அங்கேயுமே வந்து காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய டஃப் கொடுக்கறதா சொல்கிறாங்க. எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்டும் அப்படி தான் இருக்குது. ஒரு சில நிறுவனம் நடத்தின எக்ஸிட் போலில் காங்கிரஸ் லீடும் காமிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பெரும்பான்மையில் ஜெயிக்கணும் இல்லையா, அதிருப்தி மக்கள்கிட்ட இருந்து பாஜக பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்கணும். ஆனால் இந்த டஃப் ஃபைட்டுக்கு காரணம் என்ன? அது கடைசி நேரத்தில் இடி ரைடெலாம் விட்டதா? ஏன்னா பிரச்சாரம் போயிட்டுருக்கும்போதே இடி ரைடு போனதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டஃப் ஃபைட் சொல்லவே முடியாது. ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை வெற்றி சரிங்களா. நம்ம இங்கே வந்து டஃப் ஃபைட் வச்சு பிஜேபி ஜெயிக்கிறது அந்த கதைக்கே வாய்ப்பு கிடையாது. ராஜஸ்தான் பொறுத்தவரைக்கும் பிஜேபி பெரிய லேண்ட்ஸ்கேப் வின்னர், அங்கே வின் பண்ண போகிறாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் சொன்ன ஊரில் வந்து இந்தியா டுடே போன்ற பத்திரிக்கையில் இன்றைக்கோ இல்லை நேற்று நைட்டோ அந்த வீடியோவே பார்த்தோம். எப்படி வந்து இந்தியா டுடே இருக்க ராகுல், அவர் பேரும் ராகுல் தான் உள்ளே இருக்க பேர், நிறுவனர் பேர், அவர் வந்து எப்படி நம்ம வந்து இந்த எக்ஸிட் போலை மாற்றலாம் அப்படின்னு ஒரு வீடியோவை ரிலீஸ் ஆச்சு. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம் நினைக்கிறீங்க, பார்த்துருங்க. எக்ஸிட் போல் எப்படி மாற்றலான்னு இந்தியா டுடே சேனலில் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி, ஏன்னா இந்தியா டுடே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு 6 o'clock வந்து எக்ஸிட் போல் மேக்ஸிமம் எல்லாமே ரிசல்ட் வெளில வந்துச்சு. இந்தியா டுடே மட்டும் 7 or 7:30 தான் ரிசல்ட் வெளில வந்தாங்க எக்ஸிட் போல் ரிசல்ட். பெரும்பான்மையான ஊடகங்கள் மோடி கையில் தான் இருக்குன்னு அப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, அப்போ அந்த ஒரு நிறுவனம் சொன்னதுக்காக நம்ம மாற்ற முடியாது. அப்படி பார்த்தா பெரும்பான்மை நிறுவனம் பார்த்தீங்கன்னா ராசன் கலை நிலவரத்தை எடுத்து பாருங்க. அங்கே வந்து 1903 நீங்களே சொன்ன மாதிரி தான், 1993 அப்போ குடியரசு தலைவர் ஆட்சிக்கு அப்புறமா தொடர்ந்து அங்கே கலை நிறுவனம் எப்படின்னா மாறி மாறி காங்கிரஸ் வரும் பிஜேபி வரும், காங்கிரஸ் வரும் பிஜேபி வரும், எப்படி தமிழ்நாடு ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி வருமோ அதேமாரி தான் வரும். ஆனால் அதிலும் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வரும்போதுலாம் ஒரு 1% ஓட்டு வித்தியாசம், ஜஸ்ட்டில் வின் பண்ணுறது, ஜஸ்ட்டில் ஒரு 1% நெக்கில் வின் பண்ணுவாங்க அவங்க. ஆனால் அதே பிஜேபி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லேண்ட்ஸ்கேப்பில் வின் பண்ணுவாங்க. பெரும்பான்மையான வெற்றி வச்சு தான் பிஜேபி எப்பவுமே அங்கே வரும். அது இல்லாமல் அங்கே வந்து 2000 ஆம் ஆத்மி கட்சியும் அவங்க கண்டஸ்ட் பண்ணாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்க ஆம் ஆத்மி கட்சியும் அவங்க கண்டஸ்ட் பண்ணாங்க. இது நான் மெயின் ரீசனாக என்ன சொல்ல வரேன்னா, சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க காங்கிரஸோட சிட்டிங் எம்எல்ஏட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 25%. அதே பிஜேபியோட சிட்டிங் எம்எல்ஏ ஸ்ட்ரைக் ரேட் பண்ணால் 50%. இது இப்போ நடந்த நிலவரம் கிடையாது, கடைசி ஒரு 10-15 வருஷமாக நடந்த அந்த எலெக்ஷன் வச்சு சொல்லும்போது இப்போ சிட்டிங் எம்எல்ஏ ஒரு 70 சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்து காங்கிரஸ் வந்து 25% தான். ஆனால் இங்கே அவங்க பண்ண தப்பு என்னென்னா, போன வாட்டி இருந்த எம்எல்ஏல 75% எம்எல்ஏக்கு இந்த வாட்டி சீட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ மெயின் பிரச்சனை அங்கே ஒன்று இருக்குது. இதையும் தாண்டி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அசோக் கில்லாட்டுக்கும் சச்சின் பைலட்டுக்கும் இருக்க பெரிய முரண்பாடு. சச்சின் பைலட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமாக நடைப்பயணம் போனார், காங்கிரஸே இல்லாமல் அசோக்கே அவரே இல்லாமல் சச்சின் பைலட் தனியாக நடைப்பயணம் போனார். அது ஒரு பெரிய பிரச்சனை அங்கே பார்க்குறேன். என்ன தான் இவங்க வந்து பேசியாச்சு சச்சின் பைலட் நாங்கள் அமைதிப்படுத்தணும் அசோக் கூட இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அடித்தட்டில் இருக்க தொண்டன் காங்கிரஸ் தொண்டனுக்கு அது போய் சேருமானது பெரிய கேள்வி. ஏன்னா ரெண்டாக உடஞ்சிருக்கு. இங்கே எப்படி ஏடிஎம்கே உடஞ்சிருக்கு நம்ம அந்த மாதிரி சொல்கிறோமோ, இங்கே இருக்க ஏடிஎம்கே உடஞ்சிருக்கிறத விட அங்கே இருக்க காங்கிரஸ் உடஞ்சது ஒரு பெரிய இது. ஏன்னா போன வாட்டியே அசோக் பைலட்டுக்கும் சச்சினுக்கும் ரொம்ப முரண்பாடு. அப்போ வந்து அவர் வந்து பிஜேபிக்காரர்கள் கூட இருந்தது சச்சின் பைலட், அந்தளவுக்கு ஒரு பேச்சு போச்சு. அதையும் தாண்டி சச்சின் அங்கே இருந்தார், இந்த வாட்டி அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சாங்க சச்சின் பைலட், ஆனால் அதுவும் கிடைக்கல, அது நிறைய போயிடுது. ஸோ இந்த அசோக் பின்னடைவாக இருக்கும் கண்டிப்பாக, பின்னடைவாக இருக்குன்ற அது இல்லாமல்
பேசிக்காக பார்த்தீங்கன்னா பிஜேபி அங்கே ஜெயிக்கும் போது பெரிய வெற்றி தான் கொடுப்பாங்க, அது இந்த வாட்டி கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி பார்ட்டி இருக்குது, போன வாட்டி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வின் பண்ணாங்க, எவ்வளோ பர்சன்ட் வின் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1% டிஃப்ரென்ஸ் தான் வின் பண்ணாங்க. ஏதோ பிஜேபிக்கோ காங்கிரஸ்க்கோ ஒரு 10% அப்படிலாம் கிடையாது, 1% ஓட்டு வித்தியாசம் தான் காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் ராஜஸ்தானில். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 7 MLA ஏழு MLA சமாஜ்வாதி கட்சியிலேருந்து வாங்கி தான் ராஜஸ்தானில் வின் பண்ணாங்க. இந்த வாட்டி முன்மாதிரியாக அமைஞ்சது பாஜக தானே, எப்பயுமே பாஜக தானே இந்த மாதிரி செயல்கள் இந்திரா காந்தி ஆட்சியிலிருந்து நடக்குது. இல்ல இப்ப சமீபத்துல மகாராஷ்டிரா நடந்தது, மத்திய பிரதேசில நடந்த சம்பவம் இருக்கு, மத்திய பிரதேசம் ஓட்டு சரி அப்படியே நடந்தாலும் பிஜேபி பண்றாங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு மத்திய பிரதேசம் பாஜக விட முன்மாதிரி காங்கிரஸ் தான் எப்பயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க தான். இது அரசியல் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கேம் தான் அப்படின்னு பிஜேபி இந்த மாதிரி வேலை பண்ணாலும் அவங்க ரிசைன் பண்ண வச்சுட்டு மக்கள்கிட்ட அனுப்பி திருப்பி ரீஎலெக்ஷன் நிக்க வச்சுதான் மக்களோட ஆதரவோட தான் திருப்பி நாங்க சேர்த்துக்கிறோம், திருப்பி பிஜேபிக்குள்ளே வராங்க. இது காங்கிரஸ் அது நடக்கிறது கிடையாது, ஆனால் பிஜேபி அது நடக்குது. அதுலேயே நாங்கள் வந்து ஒரு நேர்மையை கடைபிடிப்போம் சரிங்களா, இது வந்து முரண்பாடாக நம்ம அப்படி சொல்ல முடியாது. அந்த மக்களோட ஓட்டு வாங்கி தான் எங்ககிட்ட வந்து சேர்றாங்க, ஸோ அதனால மக்களோட ஆதரவு பெற்று தான் நாங்கள் முன் வரும். இது ராஜஸ்தானில் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ சமாஜ்வாதி பார்ட்டி வந்து இந்த வாட்டி அவங்க போனாட்டி 7 MLA வாங்கினாங்க, இந்த வாட்டி அவங்க தனித்து நிற்கிறாங்க, ஏன்னா அவங்க இந்தியா கூட்டில் தான் இருக்காங்க, ஆனால் அவங்க தனித்து நிற்கிறாங்க, அதனாலே பெரிய ட்ராபேக் இருக்கும். ஓகே, அதை தொடர்ந்து இப்போ மத்திய பிரதேஷ் அங்கே வந்து ரொம்ப டஃப் ஃபைட்டு காங்கிரஸ் கொடுத்துருக்கு, அது போன வாட்டியே அவங்க தான் ஜெயித்தாங்க, நடுவில் நடந்த ஒரு சில கிளர்ச்சியால் பாஜக ஆட்சி அமைச்சது. இந்த வாட்டி வந்து அதிக வெற்றி வாய்ப்பு காங்கிரஸ்க்கு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு தீவிரமாக பேசுகிறதும், பாஜக தான் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பு தீவிரமாக பேசுகிறது. இப்போ நம்ம ஒரு தரப்பு ரீதியெல்லாம் பார்க்காம உண்மையான நிலவரம் இந்த எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்லுது அதை மட்டும் பார்ப்போம். எக்ஸிட் போல்ஸில் ரெண்டுத்துக்கும் ஒரு டஃப்பான ஃபைட்டு தான் இருக்குது, ஆனால் அங்கே கள நிலவரம் என்ன? கள நிலவரம் மத்திய பிரதேசத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் சிங் வந்து 20 வருஷமாக சிஎம்மாக இருந்துட்டார் ஓகேங்களா, கண்டிப்பாக அங்கே ஆன்டி இன்கம்சி கொஞ்சம் அளவுக்கு ஓரளவுக்கு இருந்து தான் இருக்கும். அதை வந்து கரெக்டாக காங்கிரஸ் யூஸ் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரி, எதனால் இல்லை நான் சொல்ல வந்துடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிவராஜ் சிங் வந்து 20 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டாரு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அங்கே தான் அதிகமாக வந்து காங்கிரஸை வின் பண்ணக்கூடிய நிலைமை வந்து எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி மத்திய பிரதேசம் எப்படியே காங்கிரஸ் வின் பண்ணிடுவாங்க எல்லா மனநிலையுமே அப்படி தான் இருந்தது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி பார்ட்டி இருக்குது, அவங்க வந்து 2-3% ஓட்டு வச்சுருக்காங்க ஓகேங்களா. சின்ன சின்ன காங்கிரஸ் பண்ண சின்ன தவறுகள்லாம் சுற்றி காட்ட விரும்புகிறேன், ஏன்னா அதனால தான் வந்து நாங்கள் அங்கே வின் பண்ணுறோம், பிஜேபி அங்கே வின் பண்ண போகுது அதனால தான். சமாஜ்வாதி பார்ட்டி வந்து 2-3% ஓட்டு இருக்குது, போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 சீட் அவங்க வாங்கியிருந்தாங்க. அந்த கார்னர் பார்டர்ஸ்லாம் எஸ்சி எஸ்டி பீப்பிள் எங்கே இருக்காங்களோ அந்த பார்டர்ஸ் எல்லாமே அங்கே வாங்கியிருந்தாங்க. இந்த வாட்டி சமாஜ்வாதி பற்றி இந்தியா கூட்டணியில் இருக்குது உங்களுக்கும் தெரியும், அந்த கூட்டணியில் இருக்கும்போது சமாஜ்வாதி பார்ட்டி வந்து காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தைக்கு போனாங்க. பேச்சுவார்த்தைக்கு போனப்போ வந்து காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் வந்து 6-7 சீட் உங்களுக்கு தரோம், நீங்கள் எங்கள் கூட கண்டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் அட் தி எண்ட் எலெக்ஷன் நெருங்கும் போது காங்கிரஸ் வந்து சமாஜ்வாதி பார்ட்டி கூட வச்சுக்க தவறிடுச்சு. ஏன்னா அவங்க சீட் அவங்க அதிக டிமாண்ட், இந்த தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை வர்றதுனால அந்த முடிவு காங்கிரஸ் எடுக்க வேண்டிய சூழலில் அங்கே இருந்தது அனைத்தும். அது மிகப்பெரிய தவறுன்றீங்களா? அது மிகப்பெரிய தவறு. எலெக்ஷன் வரும்போது எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் தான், அது 1% ஓட்டு இல்லை கட்சியாக இருந்தாலும் சரி நம்ம உள்ளே சேர்த்துட்டு தீர்மானிக்கக்கூடிய இருக்கும். இது வந்து எம்பி எலெக்ஷனால் ஒரு லார்ஜ் ஸ்கேல் நம்பரில் வந்து இருக்கும், அதிலே நிறைய தொகுதியில் வந்து எம்பி எலெக்ஷன் இப்பெல்லாம் டக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஒரு 1000-1500 ஓட் டிஃப்ரெண்ட்லேயே ஜெயிக்கிறதுலாம் இருக்குது. எம்எல்ஏ எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஓட் டிஃப்ரெண்ட்ல ஜெயிக்கிறது வந்து ஒரு எப்படினாலும் 10-15 வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2% 3% இருக்க சமாஜ்வாதி பார்ட்டியை அரவணைத்திருக்கணும் காங்கிரஸ். அந்த இடத்துல காங்கிரஸ் தவறு பண்ணிச்சு, சமாஜ்வாதி இப்போ தனியாக நிற்குது, அதாவது இந்தியா கூட இருக்க சமாஜ்வாதி பார்ட்டி இப்போ தனியாக நிற்குது, அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா பிஜேபி அங்கே பண்ண ஸ்டாட்டிக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா சிவராஜ் சிங் ஒரு நல்ல க்ரோத் கொடுத்தார். இண்டோர் சிட்டின்னு சொல்லலாம், கிளீனஸ்ட் சிட்டி ஆஃப் இந்தியா வந்து இண்டோர். இப்போ சென்னையில் இருக்க கார்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை மெனி எல்லா கார்பரேஷனாக இருக்கட்டும், பெரிய பெரிய கார்பரேஷன் ஒர்க் இருக்கட்டும், கோயம்புத்தூர் கார்பரேஷனாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே இண்டோர் சிட்டியை ஒரு 300 உதாரணமாக வச்சு தான் ஒர்க் பண்ணுறாங்க. சென்னை சிட்டியை வந்து நான் இண்டோர் சிட்டி மாதிரி எடுத்துகிட்டு வரணும்னு தான் சென்னை கார்பரேஷன் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு அவர் அதுமே உயர்த்தியிருக்காரு, இண்டோர் சிட்டியை உயர்த்தியிருக்காரு, கிளீனர் சிட்டி ஆஃப் இந்தியான்னு உயர்த்தியிருக்காரு. அது இல்லாமல் அங்கே கவு பெல்ட் ஓகேங்களா, ஹிந்துவோட உணர்வு அதிகமாக இருக்கும். இங்கே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய சனாதன தர்ம சர்ச்சை வந்து இனிமேல் நார்த் இந்தியாவில் ஒரு இதுவாக பயங்கர இதுவாக தான் மிகப்பெரிய பின்னடைவு காங்கிரஸ்க்கு கொடுத்துருக்குன்றீங்க. ஏன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கிறதுனால கொடுத்துருக்கோம், ஏன்னா அங்கே இருக்க வந்து கௌபெல்ட் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பார்த்தீங்கன்னா கௌபெல்ட் இந்து மக்களோட உணர்வு அங்கே அதிகமாக இருக்கும். அப்போ வந்து இவர் சொன்ன விஷயம் வேறு, ஏன்னா அந்த கோட்பாட்டை தான் ஒழிக்கணும்னு சொன்னார், அதை தவறான ஒரு நோக்கத்தில் பிரச்சாரம் பண்ணது பாஜக தானே, அதை பாஜக யூஸ் பண்ணிக்கிச்சு அப்படி சொல்லலாம். சனாதன தர்மம்னா இவங்க சனாதன தர்மம் வேறு ஹிந்து வேறுன்னு சொல்கிறாங்க, சனாதன தர்மம்னா காலத்துக்கு ஏற்ப இல்லை இது பின்னடைவு கொடுக்குது காங்கிரஸ்க்குன்றதை விட இப்படி சொல்லலாம்ல, அதை வந்து இவங்களுக்கு சாதகமாக பாஜக பயன்படுத்தி அரசியல் அதுதானே.
கிடைக்கிற ஒவ்வொரு ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்தணும் இல்ல, கத்தி கிடைச்சா கத்தியை பயன்படுத்தணும், குண்டூசி கிடைச்சா குண்டூசியும் பயன்படுத்தி ஆகணும். இங்க கத்தி இல்ல கோடாலியே கிடைச்சிருக்கு சரிங்களா, அது கௌபெல்ட்ல பயங்கரமா யூஸ் பண்ணலாம், அதை வச்சு பயங்கரம் கண்டிப்பா ப்ரோபகண்டா நடக்கும். மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு. ஸோ எப்படி குஜராத்தில் 25 வருஷமாக பிஜேபி ஆண்டுதோ, அதே இந்த வாட்டியும் கண்டிப்பாக பிஜேபி அங்கே ஆட்சி வரப்போகுது. குஜராத்தில் நீங்கள் சொல்கிறீங்க உண்மை, 25 வருஷமாக பாஜக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அங்கே இப்போ ஆம் ஆத்மி கொஞ்சம் கொஞ்சமாக பெரும்பான்மை பெற்றுக்கிட்டு இருக்கு. அங்கே காங்கிரஸ் மட்டும் ஆம் ஆத்மி கூட கை கோர்த்தா பாஜக வெற்றி பெற வாய்ப்பே இல்லைன்ற ஒரு நிலவரம் தானே உண்மை நிலவரம் கிடையாது. நம்ம எம்பி எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, போன வாட்டி இந்த 5 மாநில தேர்தலில் வச்சுக்கலாம், இந்த 5 மாநில மொத்தமாக 83 எம்பி இருக்காங்க ஓகேங்களா. போன வாட்டி இந்த 5 மாநிலில் பிஜேபி ஜெயிச்ச மாநிலம் எத்தனை தெரியுமா? ஒன்றே ஒன்று தான், மத்திய பிரதேசம் மட்டும்தான். மீது எல்லாமே மற்ற கட்சிகளோ காங்கிரஸோ அப்படி தான் வின் பண்ணாங்க. ஆனாலுமே அந்த 83 எம்பி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 5 ஸ்டேட்டு அதில் வந்து 65 எம்பி பிஜேபியில் ஜெயிச்சாங்க. எம்பி எலெக்ஷன் பார்க்கும் போது மோடி ஐயா ஒரு இம்பாக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஓகே, இப்போ சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தலில் அந்த வாக்காளர்கள் வேற மாதிரி பிரதிபலிக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா டெல்லியில் பார்த்தீங்கன்னா 40 தொகுதியில் 35 தொகுதி வந்து ஆம் ஆத்மி ஜெயிச்சார் சரிங்களா, அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சார். ஆனால் அங்கே நடந்த எம்பி எலெக்ஷன் பாருங்கள், 10 வந்து அப்படியே கிளியராக பிஜேபிக்கு போயிடுச்சு. மோடி ஃபேக்டர் வந்து பயங்கரமாக அப்படியே ஆகும். இப்போ கர்நாடக உதாரணமாக எடுத்துக்கோங்க, நான் இதை சொல்லிட்டே போகிறேன். கர்நாடக உதாரணமாக எடுத்துக்கோங்க, இங்கே நடக்கிறது வந்து காங்கிரஸ் ஆட்சி. ஆனால் அதே எம்பி எலெக்ஷன் வரும்போது கர்நாடகா கிளியர் ஸ்வைப் பண்ணிப்பாங்க பிஜேபி. ஏன்னா அங்கே நிற்கிறது வந்து மோடி. ஆப்போனண்ட்டில் யார் நிற்கிறா? யார் பேரே கிடையாது. ராகுல் காந்தி, சமாஜ்வாதி பார்ட்டி இருக்குது, அகிலேஷ் யாதவ் இருக்கார், ஆம் ஆத்மி இருக்குது, இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் நிற்கிறாங்க. அவங்க ஆப்போனண்ட் யாருமே இன்னுமே தீர்மானிக்க முடியல. ஏன்னா அங்கே லீடர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய லீடர்ஸ் தான். ஆம் ஆத்மி கட்சி 2 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் ஸ்டேட் வந்து ராகுல் காந்தி தான் நாங்கள் பிரைம் மினிஸ்டர்ன்னு சொல்ல முடியாது. ஆம் ஆத்மி அது ஒத்துக்குமான்னு பெரிய கேள்வி இருக்குது. இந்த மாதிரி அகிலேஷ் யாதவ் அதை ஒத்துப்பாரான்னு கேள்வி இருக்குது. இதெல்லாம் இருக்குது. மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்கள் இருக்கிறதுனால அதில் முரண்பாடு இருந்தாலும் அந்த கூட்டணியே வந்து இப்படி ஒருங்கிணைஞ்சதே ஒரு மிகப்பெரிய வெற்றி தானே. ஒற்றை குறிக்கோளில் அவங்க வந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு குறிக்கோளே இல்லை, மோடி என்ற ஒற்றை மனிதனை வீழ்த்தணும் அப்படின்னு வந்திருக்காங்க அப்படின்னு இருந்தாலுமே, அங்கே நீங்கள் வந்து அங்கே யார் கேண்டிடேட்டுன்னு சொல்லலை அப்படின்றீங்க. முரண்பாடுகள் இருந்தாலுமே ஒன்று சேர்ந்து ஒரு 3 மீட்டிங் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய விஷயம் தானே. அது அப்படி பார்க்கலாம், ஒரு போர்னு வரும்போது ஒரு பெரிய அரசன் எதிர்த்து இருக்க சிற்றரசு எல்லாம் ஒன்று சேருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெரிய அரசன் ஒரு பெரிய ஒரு குரலோ இல்லை பெரிய ஒரு வியூகத்தையோ அமைச்சிட்டேன்னு வைங்களேன், சிற்றரசு எல்லாம் கலைஞ்சு போயிடும். ஐயோ நான் வரல. மோடி போன்ற ஒரு பேரரசை இந்த சிற்றரசுகள்லாம் ஒன்று சேர்ந்து வீழ்த்த பார்க்குது, ஆனால் வீழ்த்த முடியாது. அந்த பேரரசன் வந்து சும்மா ஒரு வியூகத்தை காமிச்சிட்டாங்கன்னா போதும், பண்ண கூட தேவையில்ல, வியூகத்தை காமிச்சிட்டா போதும் சிற்றரசனா, ஐயோ நான் இந்த ஆட்டத்துக்கு வரல அப்படி ஒதுங்கிடுவாங்க. இல்லை அப்படி ஒதுங்காமல் நின்னாலும் அந்த சிற்றரசுலாம் சேர்ந்து பேரரசை தோற்கடிக்க முடியாது. ஆனால் இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய துணை கண்டம் இந்தியா. இப்போது சவுத் ஆப்ரிக்கா பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளாக இருக்குது. நம்ம அப்படி இல்லாமல் ஒருங்கிணைந்த ஒரு நாடாக இருக்கும். இந்த நாட்டில் 10 வருஷம் பாஜக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அது ஆட்சி மாற்றுறதுக்கான ஒரு இது இருக்கும்ல மக்கள் மனநிலை இல்லைன்றீங்க. பேசப்பட்டது மிகப்பெரிய ஒரு லீடராக காமிக்கப்பட்டார். அதுக்கு வந்த மாதிரியே ஒரு சில அதிரடி முடிவுகளை எடுத்தார். அது வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும் சொல்லி டிமானிட்டைசேஷன் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் அது மக்களை அவதிக்குள்ளாக்கிடுச்சுன்னு சொல்லி மிகப்பெரிய விமர்சனம் இருக்குது. அதை தொடர்ந்து இப்போது தொடர்ச்சியாக அந்த சிஏஏ விவகாரமாக இருக்கட்டும், அந்த பொது சிவில் சட்டம், இது மாதிரி அப்பமா விவசாயிகளுக்கு விரோதமான சட்டம்னு அங்கே விவசாயிகள் போராடினது, இப்போது தொடர்ச்சியாக நடக்கிற இந்த ஒரு சில கலவரங்கள், பேர் குறிப்பிட விரும்பல,
இந்த மாதிரியான கலவரங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய அதிருப்தியை வந்து பாஜக மேலே வச்சுருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த குஜராத்தில் பில்கிஸ் பானு அந்த குற்றவாளிகளை வந்து குஜராத் கவர்மெண்ட்டே விடுதலை செஞ்சது, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் தொடர்ச்சியாக இவங்க பிரச்சாரத்தின் போது வச்ச ஒரு சில வாதங்கள், இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற அந்த இடஒதுக்கீடு கொடுக்க இது கர்நாடக இது பிரச்சாரத்துலேயும் அவங்க சொன்னாங்க. அமித்ஷா உள்துறை அமைச்சரே சொன்னார், அந்த 4% இடஒதுக்கீடாக நாங்கள் உங்களுக்கு எடுத்து கொடுப்போம், அது இஸ்லாமியர்களுக்கு போவாதுன்னு. இப்போது தெலுங்கானாலையும் அதான் பேசினாங்க. இந்த மாதிரியான தொடர்ச்சியான சிறுபான்மையினர் மீது எதிராக விரோதமாக செய்கிற ஒரு சில செயல், இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும்னு சொல்லி அரசியல் நிபுணர்கள் சொல்லிட்டு தானே இருக்காங்க. இது வட மாநிலத்திலே பேசுகிற அளவுக்கு இப்போது அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆல்டர்னேட் லீடர் இல்லாட்டியுமே இந்த எதிர் மனநிலை மோடியை தோற்கடிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை, கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அந்த சிறுபான்மை ஓட்டு வந்து இல்லைன்னு சொன்னீங்க, அப்படி கிடையாது. முஸ்லீம் நீங்கள் அவங்க சொன்னதை பற்றி அவங்களுக்கு பற்றி பேச விரும்புகிறேன். முத்தலக் இருக்குது, முத்தலக் வந்து உங்களுக்கு தெரியும் 3 தலக்குன்னு சொல்லிட்டா அது டிவர்ஸ்க்கு சம்மந்தம்னு. ஸோ அதை வந்து அந்த சிஸ்டமில் கை வைக்கவே எல்லா அரசியல்வாதியும் பயப்படும். ஒரு பெரிய தலைவர் வந்து டெவலப்மெண்ட்டை எல்லா தலைவரும் எடுத்துகிட்டு வந்து காட்டிட முடியும், ஆனால் சில விஷயத்தில் கை வைக்க பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் பயப்படுவாங்க, பேசவே பயப்படுவாங்க. அது இது ஆர்டிகல் 370 காஷ்மீராக இருக்கட்டும், முத்தலக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஆனால் அந்த எல்லாத்தையுமே கையில் எடுத்து ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு போராட்டமும் இல்லாமல் வெற்றி காணவர் நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். முத்தலக்கை கையில் எடுக்க பயந்தாங்க, ஆனால் அதை இது பண்ணி காமிச்சார், அந்த பிரச்சனை முடிச்சு காமிச்சார். ஸோ இங்கே வந்து ஒரு பிம்பம் கட்டமிச்சாங்க. பிஜேபினா வந்து எப்பவுமே வந்து எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு, முஸ்லீம்க்கு, கிறிஸ்டியன்ஸ்க்கு அப்போஸ் அப்படி எதுவுமே கிடையாது. அது எல்லாமே உடச்சிடலாம், அது எல்லாமே உடச்சி காட்டி தான் கண்டிப்பாக இங்கே ஜெயிக்க போகிறாங்க பிஜேபி. அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்டி இன்கம்பசின்னு சொல்கிறீங்க, ஆன்டி இன்கம்பசிலாம் இல்லை, மக்கள் வந்து அதிருப்தி இல்லைன்னு கிடையாது. அது நம்ம டெவலப்மெண்ட்டோட இந்தியாவோட டெவலப்மெண்ட் பார்க்கணும் மெயினாக. ஒரு 6 முன்னாடி பாருங்கள், G20 கொடுத்த பீரியடப்போ நம்ம இந்தியாவுக்கு கீழே இருந்த ஸ்ரீலங்காவில் பொருளாதார பிரச்சனை, இந்தியா நிறைய உதவி பண்ணாங்க அது தெரியும். அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்க பாகிஸ்தான் பாருங்கள், மேலே இருக்க பாகிஸ்தான் பாருங்கள், அங்கேயும் பொருளாதார பிரச்சனை, பெட்ரோல் விலை உயர்ந்துச்சு, பால் விலை உயர்ந்துச்சு, எல்லாமே பார்த்தோம். அப்படியே மேலே இருக்க யுக்ரைன் ரஷ்யாவில் போர், சரிங்களா, அதெல்லாம் 6 முன்னாடி சொல்கிறேன். அப்படியே ரைட் சைடில் இருக்க சைனாவில் பார்த்தீங்கன்னா தேர்ட் வேவ் வந்து, தேர்ட் கொரோனா வேவ் வந்து. அந்த நேரத்தில் ஏஷியாவை சுற்றி பிரச்சனை, எல்லா நாட்டிலுமே ஏதோ ஒரு பிரச்சனை, ஆனால் இந்தியாவில் மட்டும் தான் ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருந்தது, மக்கள் ஒழுங்காக அமைதியாரணம் வந்து மோடியோட நிர்வாகம் கண்டிப்பாக. ஆனால் 100,00,000 கடன் உயர்ந்திருக்கு கடந்த 10 ஜிடிபி 8.9% உயர்ந்திருக்கு. இல்லை இதையும் கவனிக்கணும்ல, 159,00,000 கிட்டத்தட்ட 58,00,000 கடன், அவங்க விட்டு போகும்போது 58,00,000 இருக்கிற கடன் இப்போ 100,00,000 அதிகரிச்சிருக்கு, 159,00,000 கடனில் இருக்குது. அதையும் நம்ம கணக்கிடணும் இல்லையா? இல்லை இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நம்ம ஜிடிபி க்ரோத்னு பார்க்கும்போது 8.9% இருக்குது. இந்த கடன்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாமே நிர்மலா சீதாராமன் மேம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த கடன்லாம் ரிசர்வ் பேங்க் மூலியம் வந்தது, இதெல்லாமே நம்ம திருப்பி இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே நான் சொல்ல வந்தது என்னென்னா, நான் சொன்ன அந்த பாயிண்ட் முடிச்சிருக்கேன். பாயிண்ட் என்னன்னா, இத்தனை நம்ம சுற்றி இருக்க எல்லா நாடுமே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இந்தியாவில் மட்டும் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி G20 பெரிய விஷயம் நீங்கள் சொல்லலாம், சுழற்சி முறையில் வரது தான் சொல்லலாம். சுழற்சி முறையில் வந்து 60 வராத G20 இந்தியாவுக்கு வந்து மோடி ஐயா இருந்தபோது வந்தது. அது கொடுத்த டைமில் பாருங்கள், சுற்றி நம்ம சுற்றி எல்லா நாடுமே பிரச்சனை, ஸ்டேபிளான கவர்மெண்ட் கொடுத்துருந்தது மோடி ஐயா. அப்போ கொடுக்கும்போது உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவோட பேர் உயர்ந்திருக்கு, அது மக்கள் அனைவருக்குமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால டெவலப்மெண்ட்னு பார்க்கும்போது அவர் மேலே ஒரு கரை கூட சொல்ல முடியாது மோடி ஐயா மேலே. அதனால் பார்க்கும்போது எம்பி எலெக்ஷனில் வந்து இந்த தாக்கமே ஏற்படுத்தாது. எம்பி எலெக்ஷன் கிளியர் ஸ்ட்ரைக்காக மோடி ஐயா அவர்கள் 400 வின் பண்ணுவார் இந்த வாட்டி. 400 தொகுதிகள் பெரும்பான்மை, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் தான் அந்தமாரி ஜெயிச்சிருக்காங்க. அதை ஸ்ட்ரைக் அதை இதுவே உடச்சு காட்டுவார். சாரி, அதை ரெக்கார்டை பிரேக் பண்ணி காட்டக்கூடிய சூழலில் இப்போ பாஜக இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. 60 வராத G20 இப்போதான் வந்ததுன்னு சொல்கிற வாதத்தை பெரும்பான்மை மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பொருளாதாரத்துலேயும் நம்மளை விட பின்தங்கி இருக்கிற நாடு இந்தோனேஷியாவில் G20 நடந்தது. அது ஒரு இதுவாக நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் வேணால் துணிச்சலாக ஆர்டிகல் 370 அதை ரத்து பண்ணி, இப்போ காஷ்மீர் விவகாரமாக இருக்கட்டும், இந்த முத்தலாக் விவகாரமாக இருக்கட்டும், ஓகே எல்லாருமே தொட பயந்த விஷயத்தை இவர் செஞ்சாருன்னாங்க, நீங்கள் சொன்னீங்க பரவாயில்ல, இதுதான் பேசப்படுது. ஆனால் அந்த மக்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் செய்யணும்? காஷ்மீர் நம்ம நாடு தானே, ஜம்மு காஷ்மீர். அங்கே வந்து நம்ம கொடி ஏற்ற மக்கள் விருப்பம் இல்லையா? தேசிய கொடி ஏற்றது மக்கள் விருப்பம் இல்லையா? இத்தனை 60 அப்படி தானே இருந்தது. இல்லை, முத்தலாக் விஷயத்துலையுமே பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் அதை விரும்பலை, விரும்பாத மக்களுக்கு திணிக்கிறது தானே. பெண்கள் விரும்பினாங்களே, இஸ்லாம் பெண்கள் அநீதி நினைக்கிற மாதிரி தானே.
அது நம்ம ஒத்துக்க முடியாது. நீங்கள் காஷ்மீரில் வந்து மக்கள் ஒத்துக்கலன்னு சொல்ல முடியாது. பாகிஸ்தான் கொடி அங்கே ஏற்றுறதும் இந்தியா கொடி ஏற்றினா நான் சுடுவேன்னு சொல்கிறதும் அங்கே அடிக்கடி துப்பாசி உணர்றதும் இதெல்லாமே அங்கே பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரில் இருந்தது. அது இந்தியாவில் இருக்க மக்கள் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இந்தியா கொடி தான் அங்கே பறக்கணும், இந்தியன் நேஷனல் ஆந்தம் தான் அங்கே பாடணும், சரிங்களா? அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்தது மோடி ஐயா அவர்கள் தான். அப்போ இது மக்கள் எதிரான ஒரு திணிப்புன்னு சொல்ல முடியாது. அங்கே என்ன நடக்கணுமோ அது நடந்திருக்கு, சரிங்களா? அங்கே தேசிய கொடி பறக்கணும், இந்தியன் தேசிய கொடி தான் பறக்கணும். பாகிஸ்தான் கொடியை பறக்கக்கூடாது, ஒரு தீவிரவாத அமைப்பு கூடயும் பறக்கக்கூடாது, இந்தியன் தேசிய கொடி தான் பறக்கணும்னா அது தீர்மானம் வந்து மக்களும் அதை நினைப்பாங்க. அது தமிழ்நாடு மக்களாக இருக்கட்டும், கர்நாடக மக்களோ, வாட் எவர் தி ஸ்டேட், அவங்களும் அதான் நினைப்பாங்க. அது நடத்தி காட்டியிருக்காரு. அதேமாதிரி இந்த எல்லா விஷயமும் தொடர்ச்சியாக இறுதி கட்டது. இது எங்கள் மத்திய பிரதேசம் இன்னும் முடிக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, முடிச்சிருந்தேன். மத்திய பிரதேசம் பேசிக் ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிந்தியாவோட ஒர்க்கு அபாரிகரமாக இருந்தது. அவர் காங்கிரஸில் பண்ண ஒர்க்கை விட இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடி சொன்னோம், மத்திய பிரதேசம் பொறுத்தவரைக்கும் ஒரு டஃப் ஃபைட்டு, காங்கிரஸே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னது. அது பிஜேபி எப்படி உடச்சது நான் சொல்ல விரும்பணும், சொல்லி ஆகணும், சரிங்களா? அங்கே பேசிக்காக பார்த்தீங்கன்னா சிவராஜ் சிங்கோட ஒர்க் நல்லா இருந்தது. இண்டோ சிட்டியாக எடுத்துகிட்டு வந்து காமிச்சார், ஒர்க் கொடுத்துருந்தார். அதுக்கப்புறமா கௌபில்ட், இது ஒரு பெரிய ஒரு இம்பாக்டாக இருந்தது. சிண்டியாவோட இம்பாக்ட் பயங்கரமாக இருந்தது, அவரோட ஒர்க் வந்து அபாரிகரமாக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாலு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் மத்திய பிரதேசில் இறங்கி ஒர்க் கண்டெஸ்டே பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ பிஜேபியோட மெயின் திங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் மைக்ரோவில் ஒர்க் பண்ணி நாங்கள் வின் பண்ணி காட்டியே ஆகணும், வின் பண்ணி ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட் தான் அவங்களோட. எங்களை விட பெரிய ஒரு ஒர்க்கு கிரவுண்ட் ஒர்க்கோ யாரும் பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்ற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பாஜக சாதகமாக தான் கர்நாடகா நாங்கள் ஜெயிச்சிருப்போமே. இல்லை என்னன்னா அங்கே இருக்கிறது வந்து அமித்ஷா வந்து என்ன சொல்கிறாருன்னா, மத்திய பிரதேச அந்த பிரச்சாரத்தின் போது எங்களை ஜெயிக்க வச்சிங்கன்னா ராமர் கோயிலுக்கு இலவச தரிசனம் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு மத சார்பாக வந்து இதெல்லாம் வைக்கக்கூடாது இல்லையா? ஒரு பிரச்சாரத்தில் ஒரு மத சார்பின்மை நாடு அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை மத ரீதியாக மக்களை தூண்டிவிட்டு ஓட்டு வாங்குறதுன்றது கண்டனத்துக்குரிய விஷயம். ஏன்னா இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, நம்ம செக்யுலரிசம் பற்றி பேசுகிறோம், எல்லாமே பேசுகிறோம். இந்த மாதிரியான மத அடிப்படையிலே தூண்டிவிட்டு தான் இந்த வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்காங்க அப்படின்ற விமர்சனமும் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனும் இதை பெருசாக கண்டிக்கவும் இல்லை, பெருசாக இல்லை, கண்டிக்கவே இல்லை. இதை இப்போ ராமர் கோயில் சொன்னதில் நான் அதை பற்றி பேச விரும்புகிறேன். ராமர் கோயில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அவங்களோட ஆர்டரால் தான் ராமர் கோயில் கட்டப்படுகிறது, அது முதல் விஷயம். ஸோ அது மாதிரி இதே ஏன் கட்டப்படுது இது அப்படின்னு நம்ம அதை பேசவே முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட டைரெக்ஷனில் தான் ராமர் கோயில் கட்டப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னா கரசேவினால் ஒரு 60 வருஷமாக போராடி ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் ராமர் கோயில் கட்டப்படுது. கரசேவியில் எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்காங்க, கரசேவி மூலமா தான் நிறைய பேர் கொல்லப்பட்டும் இருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்து கொல்லப்பட்ட நம்ம இன்னும் எதுவுமே ஒத்துக்கப்படல, எந்த கோர்ட்லையும் ஒத்துக்கப்படல. இல்லை அந்த அந்த அது ஒரு தனி டாபிக், அது பேசுவோம். அதில் உயிர் தியாகம் செஞ்சவங்க ரெண்டு தரப்புலேயும் நிறைய உயிர் சேதங்கள் பாதிப்புகள் இருக்குது. என்னென்னா இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போது இங்கே ஒரு எலெக்ஷன், லோக்கல் எலெக்ஷன் நடக்குது. ஒருத்தர் வந்து நான் இங்கே ஜெயிச்சா வடபழனி கோயில் இதுன்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட ஒரு தவறான விஷயம். ஏன்னா நம்ம கோயில் அந்த மத அடிப்படையில் மக்களை பிரிவினைப்படுத்தி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மத கண்டிப்பாக பண்ணுற தவறான விஷயம். சரி, அப்போ வந்து தெலுங்கானாவில் இதே காங்கிரஸ், நீங்கள் சொல்கிறீங்களா மதச்சார்பற்ற காங்கிரஸ், அனைத்து மதமும் சதமாக பார்க்குற காங்கிரஸ், இதே தெலுங்கானில் நாங்கள் ஜெயிச்சா ஹைதராபாத்தில் ஹாஸ்பிட்டல் கட்டுவோம். அந்த ஹாஸ்பிட்டலில் முஸ்லீம்ஸை தவிர வேறு யாருக்குமே ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஏன்னா இஸ்லாமியர்கள் இங்கே நசுக்கப்படுறாங்க. இஸ்லாமியர்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இது ஒரு இந்து பெரும்பான்மை நாடு. சரி, ஒரு கோவில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் சிறுபான்மை மக்கள். உலக அளவில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அவங்க தான் பெரும்பான்மை. உலக அளவில் பார்த்தா சிறுபான்மை இந்துக்கள், இதை ஒத்துக்கிறீங்கள? அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாட்டில் அவங்க சிறுபான்மை மக்களுக்கு ஒரு சில இது நம்ம ஏற்பாடுகள் செஞ்சு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு செஞ்சு கொடுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கோவில் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சமமானது, ஓகேங்களா? எல்லா ஜாதி மதமும் சம்மந்தமானது. அந்த ஹாஸ்பிட்டலில் நான் முஸ்லீம்ஸ் மட்டும் தான் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறது என்னவாக இருக்குது? அது தவறான விஷயம் தானே, அதை நம்ம சரின்னு அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டல் அது அனைத்து மக்களுக்கும் பொதுவானது, அது யாராக இருக்கட்டும், இஸ்லாமியாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், சிக்கிசமாக இருக்கட்டும், யாரானுமே இருக்கட்டும், அது அனைவருக்கும் பொதுவானது. அப்படிப்பட்ட தேர்தலுக்காக எலெக்ஷன் ஓட்டுக்காக அவங்க அரசியல் பண்ணுறாங்க, சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ராமர் கோயில்னு சொல்லுவாங்க. ராமர் கோயில் வந்து 60 வருஷமாக அரசியல் இருக்குது. இந்த எலெக்ஷனுக்காக அரசியல் வரல, 60 வருஷமாக அரசியல் இருக்குது. அத்தானி அவர்கள் பெரிய ரத யாத்திரை செஞ்சாங்க, அதுக்கப்புறமா தான் பிஜேபி இம்பாக்ட் எல்லா மாநிலத்திலையும் இருந்தது, சரிங்களா? ராமர் கோயில் வந்து இந்த 2 வருஷமாக அரசியல் இல்லை, 60 வருஷமாக அரசியல் இருக்குது. அதேமாரி முடிச்சேன், லெட் மீ ஃபினிஷ். 60 வருஷமாக அரசியல் இருக்குது. அதேமாரி இங்கே இருக்க ஒரு மக்களுக்கு, இப்போ இங்கே நம்ம சென்னையிலே பார்த்துக்கோங்க, நிறைய ஹிந்துஸ்க்கு இந்த கோவில் போகிற ஹிந்துஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் போயிட்டு வரணும்னு ஆசை இருக்குது. காசிக்கு எப்படி போயிட்டு வரணும்னு ஆசை இருக்கோ ராமர் கோயிலுக்கும் போயிட்டு வரணும்னு ஆசை இருக்குது. அந்த ஆசையை அவங்களால போய் தீர்த்துக்க முடியும்னா நிறைய பேரால் பண்ண முடியாது,
சரிங்களா, போகிற செலவு இருக்குது, போயிட்டு வர இடம் இருக்குது, அங்கே யார் என்னன்னு தெரியாது, அங்கே எங்கே தங்குறது, இந்த எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை இல்லாமல் நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னு சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது? நீங்கள் வந்து ராமர் கோயில் நாங்கள் கட்டுறோம் அதனால் நீங்கள் ஓட்டு போடணும்னு கேட்கலையே. யாராவது போகணும்னு ஆசை இருக்கோ அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு வர போகிறாங்க.